Dear children, to give a scary introduction to this story, I have tried this mimicry, The Night the Ghost Got In. This story was written by James Grover Thurber. இரவு நேரத்தில் வீட்டிற்கு பேய் வந்தது. டைட்டில் செம த்ரில்லிங்கா இருக்குல்ல. This story is also very exciting. Let us see the characters who share the story with a ghost. Young James Thurber, the narrator. Herman, his brother. Their mom. Mr. Bodwell and his wife, their neighbor. Policemen and reporters. Narrator's grandfather. Let us see the story. The young Thurber was the narrator. Narrator அப்படின்னா கதை சொல்லி. இந்த கதை எழுதின ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர் தான் கதை சொல்லியாகவும் இருக்காரு. This incident happened on November 17, 1915, around 1 at night. So, இந்த சம்பவம் November 17, 1915ல நடந்தது. Night 1 o'clock. He heard footsteps while taking bath. அவர் குளிச்சிட்டு இருந்தப்ப அவருக்கு யாரோ நடக்கிற காலடி சத்தம் கேட்டது. He got scared. His brother was sleeping in the bedroom. அவரோட பிரதர் வந்து பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தாரு. His mother upstairs. அவங்க அம்மா மாடியிலையும். And his grandfather in the attic. Attic அப்படின்னா மேல் மாடியில இருக்க அறையில அவங்க தாத்தா தூங்கிட்டு இருந்தாங்க. The narrator woke up his brother Herman. So narrator என்ன பண்றாருன்னா அவரோட பிரதர் ஹெர்மன் வந்து எழுப்புறாரு. ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. They both heard the footsteps. அவரோட பிரதருக்கும் அந்த காலடி சத்தம் கேக்குது. They felt that there was a ghost inside their house. அப்ப அவங்க வீட்டுல ஒரு பேய் இருக்கு அப்படிங்கறத அவங்க ரெண்டு பேரும் உணர்றாங்க. உணர்ந்த அடுத்த செகண்ட் பயம் ரொம்ப அதிகமாகி அவங்க ரூம்குள்ள போயிட்டு படார்னு கதவை சாத்திடுறாங்க. ஸ்லாம்ட் அப்படின்னா வேகமா கதவை சாத்திக்கிறது. They ran back to their rooms and slammed the door. கதவை வேகமா சாத்திடுறாங்க. The slamming of the door woke up their mother. அந்த கதவை வேகமா சாத்தின ஒலி வந்து அவங்க அம்மா அந்த சத்தத்தை கேட்டு எழுந்துக்கிறாங்க. She thought there were burglars in the house. அவங்க வீட்டுல வந்து கொள்ளையர்கள் யாரோ பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினைச்சுக்கிறாங்க. ஸோ அப்ப உடனே ஃபோன் வந்து கீழே இருக்கு. கீழே கொள்ளையர்கள் இருக்காங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சு. She grabbed a shoe and tossed it out the window to inform the neighbors. அப்ப அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இந்த மாதிரி வீட்டுல கொள்ளக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக ஜன்னல் வழியா ஒரு ஷூவை வந்து விசிறி கெடாசுறாங்க. அவங்களோட நெய்பர் யாருன்னா மிஸ்டர் பாட்வெல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த அந்த சத்தம் கேட்டு எழுந்து ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல கொள்ளையர்கள்னு தவறா நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் இவங்க தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தே இன்ஃபார்ம் த போலீஸ் அண்ட் தே கேம் அட் ஒன்ஸ். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு மிஸ்டர் பாட்வெல். போலீஸ் உடனே வராங்க. The policemen broke through the house and searched everywhere. Policemen and the veeta odachu ulle vande ella edathilum teedi paakranga. One of the policemen looked at the author suspiciously as he wore towel alone. So adula or policeman vande author vande paakraru romba towel mattume katti irukradala romba sandehama paakraru. The policeman heard some sound in the attic. அப்படியே கீழே பேசிட்டு இருந்தப்ப திடீர்னு மேல் மாடி அறையில ஏதோ சத்தம் கேட்ட உடனே they rushed there. அவங்க வேக வேகமா மேல போறாங்க. Grandfather was sleeping on his bed in the attic. So actually attic-ல அந்த ரூம்ல யார் தூங்கிட்டு இருந்தாங்க? Grandfather. அப்ப அவர் புரண்டு படுத்த அந்த சத்தத்தை கேட்டுதான் போலீஸ் வந்து வேகமா மேல வந்தாங்க. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு. He turned over while sleeping on the bed. சோ தூங்கிட்டு இருந்தப்ப அவர் புரண்டு படுத்திருக்காரு. அந்த சத்தத்தை இவங்க கேட்டுட்டு மேல வந்தாங்க. Grandfather sprang up from his bed. Grandfather இவங்க வந்த சத்தத்தை கேட்டு வேகமா எழுந்து கிராண்ட்ஃபாதர் வந்து இவங்களை வந்து ஆர்மி மென் ஜென்ரல் மீரேஸ் மென் அப்படின்னு நினைச்சிட்டு தாக்குறதுக்காக வராங்கன்னு தவறா நினைச்சிடுறாரு. உடனே he grabbed their gun and shot a policeman on his shoulder. So avanga kitta irunda gun na vegama vaangi adula irunda oru policeman oda shoulder la sutirraru. The author's family rushed to the attic and rescued the policeman. So author oda family ellar mottama anga mail maadiyila irunda araiki vande avangalukku idella puriya vechi thaathava vande ange ulle idu pannittu police-a keela kootittu vandranga. They found nothing in the house and they went off. So policeman veedu fulla thedi paathu edhum illanu solli
கிளம்பிடுறாங்க. இந்த மார்னிங் அடுத்த நாள் காலையில கிராண்ட்ஃபாதர் இன்குயர்டு அபவுட் தி அரைவல் ஆஃப் போலீஸ்மேன். கிராண்ட்ஃபாதர் கேட்குறாரு, நைட்டு ஏன் வீட்டுக்கு போலீஸ்மேன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் த ஓல்டு மேன் செட் தட் தே ஃபர்காட் டு பிளேஸ் அ வாட்டர் பாட்டில் நியர் ஹிஸ் பெட் டியூரிங் நைட் டைம். அப்போ தாத்தா சொல்கிறாரு, அவர் தூங்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தண்ணி பாட்டில் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இட் ரிசல்டட் இன் ஆல் தீஸ் த்ரில்லிங் கேஆஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். ஆக்சுவலாக ராத்திரியில் தாத்தா தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சு வந்திருக்காரு, அந்த சத்தத்தை கேட்டு இவங்க தவறாக நினச்சிட்டாங்க. ஸோ கதைக்கு கண்டிப்பாக ஒரு மாரல் இருக்கும் இல்லையா? ஸோ லெட் அஸ் சீ த மாரல். டோன்ட் ஹோல்ட் யுவர் பர்செப்ஷன்ஸ் டூ டைட்லி, தே மே பி ராங். நம்மளோட கருத்து, நம்ம பார்க்குற கோணம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லா நேரமும் நம்ம அந்த கருத்தில் ரொம்ப விடாப்படியாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் அது தவறாகவும் இருக்கலாம். நேரேட்டர் பார்வையில் அந்த சத்தம் வந்து ஒரு பேயாக இருந்தது. அவங்க அம்மாவோட கோணத்தில் சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் யாரோ கொள்ளையர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. தாத்தா என்ன நினச்சாருன்னா, அந்த போலீஸ்மேனை வந்து ஆர்மிமேன் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் எதுவுமே சரியில்லை. ஸோ நம்மளோட எல்லா நேரமே நம்மளோட பார்வை வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படிங்கிற மாரலோட இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.